குழந்தைகளா, நான் காலகே என்னோட மந்திரத்தை சொல்லி இந்த பேய் என்னோட கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க அம்மன் கிட்ட படைச்ச சக்தி வாய்ந்த அக்னி பந்துகளை இந்த பேயை சுத்தி வச்சிடுங்க. அது ஒண்ணுத்தால மட்டும்தான் இந்த பேயை நம்ம அழிக்க முடியும். சீக்கிரம் உடனே வேலை நடக்கட்டும். என்னால ரொம்ப நேரத்துக்கு இந்த பேயை கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியாது. உன்னோட அக்னியால என்ன நீ எரிக்க முடியாது. அப்படி நீ என்ன எரிக்கணும்னு நினைச்சாலும் உனக்கு தோல்விதான் கிடைக்கும். பாக்குறியா? நல்ல சக்திகளை அழிச்சு தீய சக்தி வாய்ந்துதான் இது வரைக்கும் எந்த சரித்திரமும் கிடையாது. உன்னை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு அழிச்சே காட்டுவோம். பீம், இந்த பசங்களை நான் அழிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை அழிச்சு காட்டுறேன் பாரு. இந்த பசங்க கண்ணு முன்னாடியே முதல்ல உன்னை அழிச்சு காட்டுறேன் பாரு. எனவே என் அன்பன் பீமன் அழிச்சிடுவியா? அது ஏமனடே சொல்றியா? இப்ப உன என்ன பண்றான் பாரு. என்னோட பீம் உன கொல்றாலும் உனக்கு தில் இருக்கா நெஞ்சில? இப்ப பாரு, உன்னோட தலையை நங்கு நங்குன நான் கொட்ட போறேன் பாரு. பீம் அழிக்கிற அளவுக்கு உனக்கு நெஞ்சில தில் இருக்கா? இப்ப பாரு, உன் தலையை நான் அப்படியே பிடிச்சி திருக்கி விட்டமா, திருக்கி உன கொண்டு விட்டமா. பீம், நான் காலகேயனோட மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே நீ சீக்கிரமா இந்த பேயை சுத்தி வச்சிருக்கிற அக்னி பந்திகளை பத்த வச்சிடு. அப்பதான் இந்த பேயை உடனடியா நான் அழிச்சிட முடியும். எரிமலையிலேயே வாழற எனக்கு இந்த நெருப்பெல்லாம் என்ன ஒன்னும் பண்ணாது. இன்னும் சொல்ல போனா இந்த நெருப்பாலெல்லாம் என்ன நீ எரிக்க முடியாது. பீம், சீக்கிரமா பத்த வை. பத்த வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கே இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த பேய் இவ்வளவு நெருப்பு எரிச்சாலும் ஒண்ணுமே ஆக மாட்டேது. இதுக்கு எதுவுமே ஆகலையே, ஒண்ணுமே புரியலையே, சிரிச்சுட்டு இருக்குதே இது. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. என்னோட சக்தியால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. பீமே, என்னப்பா இவ்வளவு நெருப்பு திக திக திகின்னு அந்த பேயை சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த பேய் நம்ம கிச்சி கிச்சி முட்டை மாதிரி சிரிச்சினே இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. இது பார்த்தல, என்ன சுத்தி பத்த வச்ச நெருப்ப இந்த மழை வர வச்சு நான் அணைய வச்சுட்டேன். உன்னுடைய சக்தி நெருப்புனா என்னுடைய சக்தி நீர். என்ன உன்னாலெல்லாம் அழிக்க முடியாது, நான் தான் அப்பவே சொன்னேனே. சாமியோட சக்தி வாய்ந்த அக்னி பந்துகளை வச்சு நம்ம எரிச்சாலும் இந்த பேய மழை வந்து அந்த நெருப்ப தன்னால அணைச்சிடுது. என்ன இது வினோதமா இருக்கு? நல்ல சக்தி எதிர்க்கிற அளவுக்கு இந்த தீய சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? ஐயோ, நம்ம சாமியார் இவ்வளவு மந்திரம் சொல்லி பேய சுத்தி இவ்வளவு நெருப்பு வச்சும் கூட இந்த பேய் மழை வர வச்சு எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. இனிமேல் எப்படி இந்த பேய அழிக்க முடியும்? இந்த பேய் என்ன நம்ம சாமியாருக்கு இவ்வளவு டஃப் கொடுக்குது? நம்ம சாமியார் எப்படி இந்த பேய அழிக்க போறாருமே தெரியலையே. ஆனா இந்த பேயோட கால் பகுதி மட்டும் கொஞ்சம் எரிஞ்சிருக்கு, ஆனா உடம்பெல்லாம் எரியலையே. அட, நம்ம சாமியார் பத்த வச்ச நெருப்பு இந்த பலகையில ஒரு பக்கம் பட்டு இருக்குது. இந்த பலகையோட ஓரத்தில் நெருப்பு எரிஞ்சதுனாலதான் இந்த பேயோட கால் எரிஞ்சிருக்கு போல இருக்கு. அப்படின்னா இந்த பலகையில தான் இந்த பேயோட உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த பேய பாருங்க. அந்த பேயோட கால்ல ஒரு பகுதி எரிஞ்சிருக்கு, ஆனா உடம்பெல்லாம் எரியவே இல்ல. அதுக்குள்ள மழை வந்து அணைச்சிருச்சு. அதே மாதிரி எல்லாரும் அந்த பொட்டிய கொஞ்சம் பாருங்க. அந்த பொட்டியில ஓரமா ஒரு பகுதி எரிஞ்சுகிட்டு இருக்கு பாருங்க. அப்படின்னா இந்த பெட்டியில தான் அந்த பேயோட உயிருக்கான மந்திர கிந்திர எல்லாமே இருக்குது. இந்த பெட்டியை நம்ம எரிச்சிட்டோம்னு சொன்னா இந்த பேய் தன்னால எரிஞ்சிரும்.
ஆமா, நீ சொல்றது முழுக்க முழுக்க சரி. நானே இப்பதான் கவனிச்சேன் அத. இந்த பேய் அழிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு முதல்ல இந்த பொட்டியை நம்ம அழிச்சாகணும். இந்த பொட்டியை அதோட அழிச்சிட்டேன்னு சொன்னா இந்த பேய் தன்னால அழிஞ்சு போயிடும். பசங்களா, இதை உடனடியா இந்த அக்னி பந்துகளை வச்சு இந்த பொட்டியை முதல்ல எரிச்சிடுங்க. இந்த பொட்டி எரிச்சிட்டீங்கனாலே இந்த பேய் செயலிழந்து போயிடும். சீக்கிரம் அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. என்னோட உயிர் இதுலதான் இருக்குது, என்னோட ஆத்மா இதுலதான் இருக்குது. வேண்டாம், இத நீங்க எரிச்சிட்டீங்கன்னா நானும் இறந்துடுவேன். வேண்டாம், எரிக்காதீங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். இந்த பெட்டியை மட்டும் எரிச்சிடாதீங்க. இனி நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இதை விட்டுடுங்க, இந்த பெட்டில தான் என்னோட உயிர் இருக்குது. தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க. என்ற பொண்ணு மாதிரி எத்தனை பசங்களை நீ அழிச்சிருப்ப. அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம். அதனாலதான் உன்னை நாங்க அழிச்சே ஆக போறோம். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாருங்க. யாரும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா இந்த பெட்டியை பத்த வச்சிடுங்க. இந்த பெட்டியை பத்த வச்சிட்டோன்னு சொன்னா மழை தண்ணா நின்று போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேய் ஈஸியா அழிச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம், இதை எரிச்சிடாதீங்க, இதை எரிச்சிடாதீங்க. எரியுதே எரியுதே, என் உடம்பெல்லாம் எரியுதே, என்னால தாங்க முடியல. நெருப்பு ரொம்ப எரியுது எனக்கு. ரொம்ப வலிக்குதே, ரொம்ப வலிக்குதே, தாங்க முடியலையே. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. முடியல, என்னால முடியல, என்னால முடியல. அந்த பேய் அதோட சுயநிலை எழுந்துருச்சு, அதனால அது கீழே விழுந்துடுச்சு. உடனடியா அந்த பேயை எடுத்து இந்த பெட்டிக்குள்ள வச்சு அடைச்சிடுங்க அத. அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெட்டியோட மூடியை எடுத்து அப்படியே அந்த பெட்டிக்கு மேல வச்சிடுங்க. அந்த பெட்டியோட சேர்ந்து அந்த பேயோட உடம்பு எரிஞ்சிரும், அதோட ஆத்மாவும் எரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பேயால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நானே இந்த பேய் எழுந்திருக்காம இருக்கிறதுக்கு இருங்க, நான் மந்திரத்தை சொல்லி இந்த பேயோட சாம்பல் ஆக்கிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.